வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா பிட்காயின் பார்த்திங்கன்னா செம்மியாக பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணம், அப்புறமா கூடவே பார்த்தீங்கன்னா இப்படி பிட்காயின் வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன இருக்க போகுது அதை பற்றி பேச போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் பற்றி பேச போகிறோம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ நம்மையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தா மேக்டெக் தமிழ் இங்கே வந்து நோட்ராமோ கிளிக் பேட் பரவாயில்லை கிப் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா பிட்காயின் பற்றி வந்து பேச போகிறோம் சொல்லலாம். ஸோ பிட்காயின் எதுக்காக இவ்வளோ பம்ப் ஆகிட்டு இருக்கு, அப்புறம் நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன இருக்க போது அதை பேச போகிறோம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் பற்றி பேச போகிறோம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ மூலம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் இங்கே வந்து நோட்ற மாதிரி நோ கிளிக் பேட் பண்ண வேண்டிய டெக்கிப்பாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பிட்காயின் பேசலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா சமயம் பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் வந்து இப்போ 20,000 உடிச்சு மேலே போயிடுச்சு. நீங்கள் வண்ண ஒரு சார்ட்ல பார்க்கலாம். பிட்காயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பம்ப், நிறையா ஒரு 4-5 கிரீன் கேண்டல் வந்து பெஸ் பெஸ்ஸாக தெரிய வருது. ஸோ எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பேசணும் ஓகேங்களா. ஸோ 1 hour நீங்கள் பார்க்கலாம் பிட்காயின் வந்து நல்ல ஒரு பம்ப் ஆகிட்டு இருக்கு. பட் பம்ப் ஆகிட்டு இருந்தாலுமே மேலே வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தாலுமே கீழே RSI நீங்கள் பார்க்கலாம் ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது ஒரு பேரிஸ்ட் டைவர்ஜென்ஸ் காட்டிகிட்டு இருக்கு. இது வந்து உறுதியாக சொல்ல முடியாது டம்ப் ஆகுமான்ட்டு, பட் இது 1 hour சார்ட் இல்லைங்களா. ஸோ ஆகாமல் கூட போகலாம். பட் பேரிஸ்ட் டைவர்ஜென்ஸ் கண்டிப்பாக வந்து ஹையர் ஃப்ரேமில் வந்து ப்ளே அவுட் ஆகும். பட் இதில் கூட பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் வந்து ப்ளே அவுட் ஆயிருக்கு. ஏற்கனவே நான் வந்து டெலிகிராம்லேயும் அப்டேட் பண்ணியிருப்பேன் எப்படி பேரிஷ் டைவர்ஜென்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளே அவுட் ஆகியிருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக சொல்ல முடியாது, நம்ம வந்து ஒரு எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பேரிஷ் டைவர்ஜென்ஸ்னால வந்து டம்ப் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 hour chart. ஸோ 4 hour chart முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளில் போயிட்டு இருந்தா அது வந்து இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு அந்த 50 exponential மூவிங் ஆவரேஜ் அந்த எல்லோ லைன் மேலே கூட வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு க்ரூஷியல் ஜோன், அதாவது அந்த 200 exponential மூவிங் ஆவரேஜ் அந்த பர்பிள் லைன் அந்த ஜோனில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் ஜோன் ஏன் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் கூட பார்க்கலாம் பிஃபோர் த சிபிஐ டேட்டா ரிலீஸ் வந்து அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த 200 exponential மூவிங் ஆவரேஜ் வந்து தாண்ட இல்லைங்களா. ஸோ அந்த சிபிஐ டேட்டானால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கரெக்ஷன் எல்லாமே போச்சு பார்த்தீங்களா ஒரு பம்ப்பு. ஸோ அது அப்படி போயிட்டு மறுபடியும் ஒரு பெரிய டம்ப்பு அந்த சிபிஐ டேட்டா டே அன்னைக்கு சொன்னால் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து தாண்டது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒரேடியாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா ஒரு மேனிபுலேஷனுக்காக ஒரு அர்த்தம் இல்லை ஃபேக் பம்ப் இருக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா ஒரு புலிஷான ஏதோ ஒரு நியூஸ் வரல, ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பைஸ் வரல, முக்கியமாக வேல்ஸ் பார்த்திங்கன்னா மேனிபுலேட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா RSI நீங்கள் கீழே இதில் கூட பார்க்கலாம். RSI வந்து இந்த ஓவர் பாட் ரீஜனில் இருக்குது. ஸோ 1 hour கூட பார்த்தீங்கன்னா பேரிஸ் டைவர்ஜென்ஸ் இன்க்ளூடட் ஓவர் பாட் ரீஜனில் இருந்தது அபவுட் 70 வேல்யூ ஆஃப் RSI. அப்புறமா இதில் கூட பார்த்தீங்கன்னா அபவுட் 70 ஆஃப் RSI வேல்யூவில் அதுக்குனா மேலே இருக்குன்னு சொன்னால் ஓவர் பாட்டில் ஓகேங்களா. கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்டொகாஸ்டிக் RSI கூட நீங்கள் பார்க்கலாம், அது கூட பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ரீஜனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 4 hour chart. ஸோ ஒரு புல் பேக் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் கூட இதே மாதிரி தான் மேலே 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 போயிட்டே இருந்தது வித்தவுட் கரெக்ஷன். என்ன ஆனது அப்புறமா பெரிய டம்ப், 2-3 கேண்டலை பார்த்தீங்கன்னா கீழே இழுத்து விட்டாங்க. ஸோ இது வந்து மறுபடியும் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குது, ஒரு பார்ட் பேட்டர்ன் கூட வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 1-day chart. ஸோ 1-day chart பார்க்கும்போது நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா பிட்காயின் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலிங் வெட்ஜில் வந்து போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து வீக்லி சார்ட்டில் வந்து நான் சில வீக் முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெட்ஜில் வந்து போயிட்டு இருக்கு பிட்காயின். ஸோ அந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் 1 day நீங்கள் பார்க்கலாம், அந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் கிட்ட பார்த்தீங்கன்னா மேசிவான ரிஜெக்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இந்த பாஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு க்ரூஷியல் ஜோன் கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 20,800 to $21,000 கிட்டே இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த 50 exponential மூவிங் ஆவரேஜ் இந்த டெய்லி சார்ட்டில் கூட இருக்குது ஓகேங்களா. ஸோ 50 exponential மூவிங் ஆவரேஜ் இந்த எல்லோ லைன், ஸோ அது வந்து லாஸ்ட் டைம் வந்து தாண்டது ரொம்ப கஷ்டப்பட்டது. ஸோ அது ஆயிட்டோன்னே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபேக் அவுட் ஆல வந்து டம்ப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஒரு ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இதை எப்படி தாண்டும், அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணி 1 day கேண்டல் ஹோல்டு பண்ணுமா இல்லை 2 day கேண்டல் வந்து ஹோல்ட் பண்ணுமா அது பொறுத்து இருக்கு. அப்படி ஹோல்ட் பண்ணனா அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட இருந்து ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆனால் மறுபடியும் அந்த ஃபாலிங் வெஜோட லோவர் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் தான் சொல்லுங்க, அதாவது அதெல்லாம் தான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மேனிப்புலேட்டான ஒரு பம்பா எனக்கு தெரியுது, ஒரு ஹெல்த்தியான பம்ப் இல்லை அப்படி தான் எனக்கு தெரியுது. பட் உங்களோட ஆன்சர் பிரிக்ஷன் என்ன சொல்றது அதை வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா அந்த 1 hour பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் பற்றி பேசணும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி 15 minutes பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் வெஜில் போயிட்டு
இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ ரைசிங் வெஜ், பேரிஷ் டைவர்ஜன்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா வால்யூம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஒன் டே வால்யூமில் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே. ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா பைனான்ஸோட ஹிஸ்ட்ரியில் த ஹையஸ்ட் வால்யூம் நேற்று தான் வந்திருக்கு பைனான்ஸ்னு சொல்லலாம், அது ஹையஸ்ட் வால்யூம் இன் ஒன் டே சார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒன் ஹவரில் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்படி போக போகுது தெரில. பட் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா 20,800 to $21,000. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 மேலே இருக்கு இல்லையா. ஸோ அதில் 20,000 ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா 19,500 சொல்லலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் வந்து ஓகே, அது வந்து ஆயிருக்கு. பட் இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனிப்புலேஷனாக இருக்கலாம். பட் அடுத்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபரில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீன் மந்தாக இருந்திருக்கு இந்த போன வருஷங்கள்லாம் சொல்லலாம் ஃபார் கிரிப்டோ இல்லைங்களா. ஸோ அது வந்து ஓகே, அந்த பம்ப் ஆகணும், அது வந்து ஹெல்த்தி பம்ப், ஒரு கரெக்ஷன் கரெக்ஷன் தான் ஆகணும் இல்லைங்களா. ஒரே வட்டியாக மூணு க்ரீன் கேண்டலும் ஒரே வட்டியாக இவ்வளோ வந்து $1,000 வந்து மேலே மேலே போயிட்டு இருந்தாக்கா இது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான பம்ப் கிடையாது அப்படி தான் தோணுது. அக்டோபர் மந்த் க்ரீன் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கரெக்ஷன்ஸ் வந்தே வரணும், கரெக்ஷன் எடுத்து எடுத்து மேலே போனால் தான் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி பம்ப் அக்டோபரில் வந்து க்ரீனாக பார்க்க முடியும். பட் இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு க்ரீன் கேண்டல் வந்து மேனிப்புலேஷன் இல்லை பெரிய பெரிய ஒரு க்ரீன் கேண்டல் வந்து பம்ப் ஆகிட்டு இருந்தாக்கா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஒரு கிரிப்டோ நியூஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸோட பேங்க்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க சொல்லலாம். ஸோ பேங்க் குயின் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்படி கிரிப்டோ ஆசட்ஸு, டிஜிட்டல் ஆசட்ஸு இல்லை ஸ்டேபிள் காயின்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து சில ஸ்பீக்கர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வோட சேர்மேன் மிஸ்டர் ஜெரோம் பவல்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் ஆன்டிசிபேட்டடாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் அந்த மீட்டிங் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இல்லை அந்த கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஷூட் பண்ணேன். ஸோ அப்லோட் பண்ண கூட லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வீடியோ வரதே லேட் ஆயிடுச்சு ஓகேங்களா, மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் இந்த மீட்டிங்கில் என்ன சொன்னார் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, ஓகே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபெட் சேர்மேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக வந்து பேசலாம் இல்லை வாலிட்டி இருக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அப்படி ஒன்றும் நடக்கலை. அவர் வந்து மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி தான் பேசியிருக்காரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது பாயிண்ட் வந்து இப்படி இந்த கிரிப்டோ டிஃபை ஸ்பேஸ் அப்புறமா ஃபைனான்ஷியல் செக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி அதில் நிறையா ரிஸ்க் இருக்குது, அதாவது புது டெக்னாலஜி இருந்தாலுமே ரிஸ்க்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து மிட்டிகேட் பண்ணணும், அப்புறமா ஒரு நல்ல ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே எல்லாருமே ஓகே கிரிப்டோக்கு வந்து ஒரு நல்ல ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் தான் காத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஃபெட்ரலோட சேர்மன் கூட அப்படி தான் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி அந்த புது இனோவேஷன்ஸு இல்லை டெக்னாலஜி இருந்தாலுமே அதில் வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோ ஒன்றும் ஒரு நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக இல்லை, ஒரு நியூட்ரலான பேஜ் தான் இல்லையா. ஸோ அப்படின்னு அது பேனு இல்லை நல்லாவே இல்லை வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொன்னியிருந்தாக்கா மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிருக்கணும், இல்லை இது வந்து சூப்பர் இன்னும் நம்ம வந்து ஃபைனான்ஷியல் செக்டரில் வந்து ஆட் பண்ணுவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாசிட்டிவ் ஏதாவது சொன்னிருந்தால் பம்ப் ஆகிருக்கும். பட் ஒரு நியூட்ரலாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் மார்க்கெட்ஸில் வந்து ஒரு எஃபெக்ட்டும் கிடையாதுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த மீட்டிங்கில் இன்னும் சில பேர் வந்து வந்திருக்காங்க. ஸோ சிபிடி அதாவது இந்த இசிபியோட ஒன் ஆஃப் த ஒஃபிஷியல்னு சொல்லலாம். ஸோ அவங்க கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பேசினாங்க கிரிப்டோ பற்றி, அப்புறமா முக்கியமாக வந்து லூனாவோட கிராஷ் பற்றி பேசியிருந்தாங்க, அதோட ஃபவுண்டர் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த திங்னு சொன்னால் அது, பட் பாசிட்டிவ்ஸ் கூட நிறையா கிரிப்டோ பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் வந்து முக்கியமாக வந்து பேசினாங்க. இன்னும் இந்த மீட்டிங் வந்து நடந்துட்டுருக்கு, பட் நான் வந்து ஓகே இது வந்து முக்கியமான விஷயம் இல்லையா, ஸோ அதால் சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது சொன்னால். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இத்தீரியம் பற்றி பேசலாம். ஸோ இத்தீரியம் வந்து நான் சமயத்தில் 1380 or $90 கிட்ட இருக்கும் ஓகேங்களா. ஸோ மேஜர் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு தெரியும் $1,400, அப்புறமா லோவர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா $1,200, அப்புறமா ஒன் டே சார்ட்டில் பார்க்கும்போது எத்தீரியம் வந்து அந்த 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அந்த எல்லோ லைனை வந்து தாண்டுற வரைக்கும் நம்ம வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா $1,510 கிட்டே இருக்குது. ஸோ அது தாண்டினா தான் அது வந்து பிரேக் அவுட்டாக இல்லை பிரேக் டவுனாக தெரிய வரும், இல்லைனா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிசன்ட் ரேங்கில் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுலேயே ஒரு பேட்டர்னில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ், ஸோ டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட்டில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து கெச்சிட்டு இருக்குன்னு சொன்னால் ஃப்ரம் 114+ வந்து போனது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜெக்ஷன் கெச்சிட்டு இருக்கு. ஸோ இங்கே அப்படியே டபடபடான்னு கீழே வந்துட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்மளோட மார்க்கெட் வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அப்படின்னு இது வந்து ஒரு கரெக்ஷனாக இருக்கா, அதாவது கரெக்ஷனாக இருந்தால் ஒரு கேண்டில் ரெட் ஆகிட்டு மறுபடியும் க்ரீனாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் டைம் இப்படி ஆனது. ஸோ இப்படி ஆச்சுன்னா
அவ்வளோதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் லாங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க எக்ஸெப்ட் பைபிட் எக்ஸ்சேஞ்ச். அதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபண்டிங் ரேட்ஸ் தெரியாது. ஸோ அதில் வந்து ஷார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லலாம். ஸோ லாங்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது, பட் பைபிட்டில் வந்து ஒரு ஷார்ட் இருக்கிறதால ஒரு பம்ப் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மேனிபுலேஷன் டம்ப் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி மார்க்கெட்ஸ் இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆக போகுது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இல்லை எஸ்என்பி 500 இண்டெக்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அது வந்து ரெட்டாக ஓப்பன் ஆனது, ரெட்டாக மறுபடியும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகுது இல்லை க்ளோஸ் ஆகுது அது வந்து பொறுத்து இருக்குதுன்னு சொன்னோம் ஓகேங்களா. பட் உங்களோட ஆன்சர்டேஷன் என்ன சொல்றது அந்த மாதிரி கம்மி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை என்னென்ன நினைக்கிறீங்க, ஒரு ஹெல்த்தியான பம்பாக இருக்குமா இல்லை ஒரு மேனிபுலேஷன் இருக்குமா, அது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் வைக்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தரி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்ல முதல்ல நம்ம மேக்டெக்தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். அவங்க கூட இந்த விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ மிஸ் ரைசிஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்களும் பாருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.